Hello friends, welcome back to my channel Lovely Homemaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 நிமிஷத்துக்குள்ள ரெடி பண்ணக்கூடிய சுவையான கிரேவி தான் செஞ்சு காமிக்க போறேன் friends. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்கூடைய வச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன கிரேவின்னு கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. பீனட் பட்டர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அது கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளுங்க ஆப்ஷன் இருக்கும், ஆளுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே. 1/2 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை ஓரளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தென் இது கூட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, தென் 1/2 ஸ்பூன் உப்பு, தென் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான பீனட் பட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையுமே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 2 கலவையும் நல்லா நமக்கு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தென் 1 ஸ்பூன் கரம் மசாலா, தென் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 3 கலவையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸோ மசாலா ஓரளவு நல்லா வேகணும். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா இந்த பீனட் பட்டர் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கலவையை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதற்கு தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணீர் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான பீனட் பட்டர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.